ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். உங்கள் மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து வர மாட்டேங்குதா? அதாவது புதுசாக வர மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டி கால் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி வாட்ஸ்அப் சம்பந்தமான எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்கள் மொபைலுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி இருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களான்னு நான் தான் வீக்னேஷ் மார்க்கா. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து உள்ள பெல்லைக்னையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஆஃப் பண்ணி இருக்குமா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வர நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருக்க நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஆப்லையுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒன்றில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த வாட்ஸ்அப் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்தால் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட இது கீழே உள்ளது இந்த ஆப்ஷன்ஸுமே வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்படியுமே நம்ம மொபைலில் செட்டிங்ஸில் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் ஆப்பில் உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம மொபைலுக்கு வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதையுமே செக் பண்ணி ஒருக்க எனேபிள் இல்லாமல் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலையும் சில இஷ்யூஸ்னாலையுமே இப்படி நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால சிம்பிளாக நீங்கள் உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.